بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الحمد لله. بنيتكم في الوظيفة الأمر يا الله من الذي أبنى الله من أبنى ما فرم في الوظيفة إن دينام سبوه تنزينا ومن يحنون دين فيها இருபத்தி இரண்டாவது விருந்து நிறைவு பெற்றிருக்கிறது. இந்த இருபத்தி இரண்டாவது விருந்தினுடைய முடிவிலே அல்லாஹு தஆலா குர்ஆனுடைய இதயமான சூரா யாசீனை அல்லாஹு தஆலா இரண்டு முகத்தில் சொல்லி தந்திருக்கிறார். அடுத்து இருபத்தி மூன்றாவது விருந்தினிலே அல்லாஹு தஆலா அந்த சூராவை நிறைவு செய்கிறார். அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் இதுபோன்று குர்ஆனை அதிகம் அதிகம் ஓதி அதன்படி அமல் செய்வதற்குண்டான தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து கூறுவானாக. பெண்ணேற்றிற்குரிய அல்லாஹ்வும் நல்லடியாருமே ஒன்று எட்நூத்தி எண்கிற இந்த இருபத்தி இரண்டாவது விஷயமே அல்லாஹு தஆலா நிறைய வரலாற்று சரித்திரங்களை கூறித்தந்து உங்களுக்கு முன் வாழ்ந்த அத்துணை சமுதாயத்தினர்களுக்கும் அதிகமான அருள் பாக்கியங்களை நாம் செய்திருக்கிறோம். நிறைய இன்பங்கள், நிறைய சந்தோஷமான நிகழ்ச்சிகள், செழிப்புகள், எல்லா விதமான வரக்கத்துகளும் அதையெல்லாம் நாம் செய்திருக்கிறோம். ஆனால் அந்த இன்பங்களையும் அந்த சந்தோஷத்தையும் செழிப்பையும் பெற்ற சமுதாயத்தினர்கள் அந்த அருள் பாக்கியத்தை ஒரு ஞானத்தாக நினைக்காமல் அதை ஒருபோக்குத்தனமாக கவனக்குறைவாக அவர்கள் அதை எடுத்துக்கொண்டார். எடுத்துக்கொண்டதினால் அந்த ஞாபகத்தை அவர்களை விட்டு சென்றதற்கு பிறகு எல்லாம் போயிடுச்சு என்று அவர்கள் வருத்தப்பட்டு கை செய்தப்பட்டார்கள். அப்படிப்பட்ட மனிதர்களாக நீங்கள் ஆகிவிட்டார்கள் என்று அல்லாஹ் முக்கியமாக இந்த சூழ்நிலை இந்த உபதேசத்தை நமக்கு சொல்லி தந்து அல்லாஹினுடைய ஞானத்தை அல்லாஹினுடைய அருள் வாக்கியத்தை நம்முடைய வாழ்க்கையில இந்த உலகத்திலும் நாளை வறுமையிலும் ஈருமையிலும் பெற வேண்டும் என்று சொன்னால் இரண்டு அமல்கள் கட்டாயமாக நம்மிடத்தில் இருக்க வேண்டும். ஒன்று அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத் சொல்வது. நீங்க என்னன்னோ இந்த உலகத்தில் எத்தனையோ செயல்பாடுகள், எத்தனையோ வசதி வாய்ப்புகள், எத்தனையோ பொருட்கள் எல்லாவற்றையும் பார்க்கிறீர்கள். கியாமத்த நாள் வந்து விட்டால் இவை எல்லாமே அழிந்துவிடும். இன்னும் சொல்ல போனால் நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய சொற்கள், நம்முடைய கண் பார்வை, நம்முடைய அத்துணை நடைமுறைகள் எல்லாவற்றுக்குமே கியாமத்த நாளில் முடிவுண்டு. ஆனால் முடிவே பெறாத ஒரே ஒரு அமல் என்று சொன்னால் அது செலவாக மட்டும். ஏன் தெரியுமா சலவாத்த மூன்று நபர்கள் கூறுகிறார்கள். ஒன்று அல்லாஹ், இன்னொன்று மலக்குமார்கள், இன்னொன்று மனிதர்கள் ஜின்கள். இந்த மூன்று நபர்களில் மனிதர்கள் மலக்குமார்கள் ஜின்கள் அனைவருக்குமே அறிவுண்டு. நிரந்தரம் கிடையாது, அறிவுண்டு. அல்லாஹுக்கு அறிவு கிடையாது. சென்றடைந்து விடுவதால் அந்த செலவாக்கிற்கு நிரந்தரம் உண்டு. எனவே நிரந்தரமான ஒரே ஒரு அமல் செலவாக்கு மட்டும்தான். அதனால்தான் அந்த செலவாக்கை உங்களுடைய வாழ்நாள் முழுவதிலும் நீங்கள் சொல்லுங்கள் என்று நபிகள் நாயகம் சொல்லலாம் அப்படின்னு அவர்களுக்கு அவர்கள் சொன்னார்கள். அதனால தனாபாக்கில் கேட்டார்கள் யாரும் சொல்லுங்கள் செலவாக்கு எவ்வளவு ஓதலாம். என்னுடைய வாழ்நாளில் நாட்டின் ஒரு பகுதி முழுவதும் நான் ஓதுகிறேன். இப்போ எனக்கு வந்து 60 வயசு அப்படின்னு சொன்னால் நாட்டின் ஒரு பகுதி 15 வருடங்கள், அப்போ 15 வருடங்கள் முழுவதும் நான் செலவாக்கு ஓதுனேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த நவீனநாயகம் செல்வாயகம் அவர்கள் நல்ல விஷயம்தான், இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கி கொண்டால் நலமாக இருக்கும் என்று சொன்னார்.
இப்படி அவர் சொல்லி சொல்லி லாஸ்ட் கடைசியாக அந்த அஞ்சை தோண்டி உதவியில் குறிப்பிடப்பட்ட நேரங்கள் உண்டு, ஆனால் செலவாக்கிற்கு குறிப்பிடப்பட்ட நேரம் கிடையாது, எப்போது வேண்டுமானாலும் போதும். ஏன் தெரியுமா? செலவாக்கிற்கு நிரந்தரம் உண்டு. அந்த செலவாக்கின் மூலம் அல்லாஹ் தஆலா இந்த உலகிலும் சரி நாளை வறுமையிலும் சரி நமக்கு ஈடுள்ள நல்வாழ்க்கைகளை செய்து தருகிறார். அதைத்தான் இந்த சூராவை அல்லாஹ் தஆலா சொல்லி வந்து நிரந்தரமான அமல் இது, அதை பார்த்து நீங்கள் அதில் நிரந்தரமாக கையாண்டு கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டினார். சரி, இப்படிப்பட்ட ஒரு நிரந்தரமான ஒரு அமல் செய்துவிட்டால் நமக்கு என்ன பலன் கிடைக்கிறது? பலன் தெரியணும்ல. எப்பவுமே ஒரு பிரயோஜனம் எதற்காக வேண்டி இந்த ஒரு செயலை செய்கிறோம் அப்படிங்கிறது தெரியாமலே செய்தால் அதனுடைய தாற்பயம் நமக்கு புரியாமலேயே போய்விடும். அதுல ஒரு ஆர்வமோ அதுல ஒரு உற்சாகமோ இருக்காது. அதை தெரிந்து கொண்டு செய்தால் அதில் ஆர்வமும் உற்சாகமும் நமக்கு ஏற்படும் இல்லையா? அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நீங்க என்னுடைய அனைத்து விதமான நல்வாக்கியங்களையும் பெற வேண்டும் என்று சொன்னால் மூணு அமல்கள் உங்களிடத்தில் இருக்க வேண்டும். என்ன எதிர்ப்புவா? அல்லாஹ்வுடைய வேதமான குர்ஆனை நிரந்தரமாக ஓதி வர வேண்டும் என்று. இரண்டாவது அக்காம் சலா, தொழுகையை நிலைநாட்ட வேண்டும். தொழுகையை நம்ம இன்னைக்கு எவ்வளவு விதமான உலகத்தினுடைய சூழல்கள் போய்விட்டால் தொழுகையுடைய நேரம் வருது, தொழுகைக்கான வாய்ப்பும் நமக்கு கிடைக்கிறது. ஆனா நேரத்தை விட்டுவிட்டு சில நேரங்களில் கதா செய்து விடணும். சில நேரங்களில் அந்த கதாவும் செய்து விடுவது கிடையாது, அந்த தொழுகையை நமக்கு கடமையாக்கப்படல அப்படிங்கிற முறையில் நாம் நடந்து விடுகிறோம். அப்படி இருக்கக்கூடாது. உங்களுக்கு அல்லாஹ்வுடைய கூலி ஈடுள்ள நல்வாழ்க்கைகள் உங்களுக்கு நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் தொழுகையை நிலைநாட்ட வேண்டும். மூன்றாவது பகிரங்கமாகவும் நீங்கள் கொடுத்து உதவுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். இப்படி செய்வது என்பது எரிஞ்சு உள்ள திஜாரத்தில் நல்லதும் நல்லதும் பெறக்கூடிய அந்த நற்கூலிகளுக்கு நஷ்டமே கிடையாது. நஷ்டமடையாத வியாபாரம் என்று சொன்னா இந்த மூன்றை நாம் செய்து காட்டி அல்லாஹ்வுக்கு எடுத்து கொடுத்ததும் அல்லாஹ் என்ன தருவோம் தெரியுமா? நீங்க செய்யக்கூடிய நற்காரியங்களுக்கு அல்லாஹ் உங்களுக்கு நற்பாக்கியங்களை தந்து விடுகிறார். தந்து விடுவதோடு அதை விட கூடுதலாக தன் கருணையினால் அல்லாஹ் தன்னையே போரவி சந்திரனை போர பார்க்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கு தருகிறார். அல்லாஹ் அப்படிப்பட்ட நல்வாக்கியத்தை பெற்ற நல்லடியார்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆட்கொள்வாங்க. இதை சொல்லி முடிச்சுட்டு அல்லாஹ் சொல்றான், இதெல்லாம் காட்டிட்டோம் மனிதர்களுக்கு. ஆனால் இந்த மனிதர்கள் மூன்று வகையினர்கள் இருக்கிறார். அவர்களில் தங்களுக்கு தாங்களே அநீதம் இழைத்த ஒரு கூட்டம் இருக்கிறார்கள். தங்களுக்கு தாங்களே அநீதம் இழைத்த ஒரு கூட்டம் இருக்கிறார்கள். ஒன்று முகூர்த்தத்தில் அந்த அடியார்களில் நடுநிலையாளர்களும் இருக்கிறார்கள்.
ஒன்றிலும் தாமிலும் செயல் அரசு வீடு இல்லா அல்லாஹ்வுடைய அனுமதியோடு நற்காரியங்களை போட்டி போட்டுக் கொண்டு செய்வதற்கு முன் வருவார்கள். நற்காரியங்களை செய்வதற்கு போட்டி போட்டுக் கொண்டு முன் வருவார்கள். இந்த மூன்று வகையினர்கள் நீங்கள் யாராக இருக்கிறோம்? பத்து வகையினர்லாம் இருக்கலாமா? இருக்கக்கூடாது. கண்களுக்கு தாங்களே அனைத்து வெளியிட்டவர்கள்லாம் நாம் இருக்கக்கூடாது. சரி, நடுநிலையாளர்களாக இருக்கலாமா? அநீதமும் இணைத்துக் கொண்டு நீதமாகவும் நடந்து கொண்டு இப்படி இருக்கலாமா? அதுவும் இருக்கக்கூடாது. அப்ப எப்படியா இருக்கணும்? எல்லா நேரங்களிலும் நற்காரியங்களை போட்டி போட்டுக் கொண்டு செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படி செய்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? எல்லாத்தையும் நான்கு பொருள்கொள்வி. இதுதான் மாபெரும் பாக்கியம். இந்த பாக்கியத்திற்கு உங்களுக்கு நல்லா கொடுக்கக்கூடிய கூலி என்ன தெரியுமா? என்னால் வாழ்ந்து நீ எதுனா உங்களுக்கு உயர்ந்த சொர்க்கத்தை கொடுத்து உங்களுடைய இன்பமான சொர்க்கம் இதுதான் உள்ளே நுழையுங்கள் என்று சொல்ல முடியும். அந்த உள்ள கொடுத்ததும் மரகங்கள் முத்துக்கள் மாணிக்கங்கள் ஆன எல்லா மாளிகைகள் அங்க உள்ளே இருக்கும். அப்ப அல்லாஹ் சொல்லுவான், மலக்குமாரர்கள் மூலமாக இந்த இடத்தில் உங்களுக்கு கவலை என்பதே கிடையாது. இந்த உலகத்தில் உங்களுக்கு கவலை, இன்பம், துன்பம், வருத்தம், சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாம் கலந்து இருக்கிறது. ஆனால் கவலையே இல்லாத ஒரே இடம் சொர்க்கம் தான். கவலையே இல்லாத ஒரே இடம் சொர்க்கம் தான். அதுதான் சொர்க்கத்துல நீங்க எல்லாருமே நுழைஞ்ச பிறகு அல்லாஹ்வுக்கான கவலை என்கிற அந்த குணத்தை எடுத்து விடுவான். அப்ப என்ன நடப்பாங்க? அல்லது முகாமத்தின் சோதனை அவர்களுக்கு அடையாது. அப்படிப்பட்ட சொர்க்கவாசிகளாக ஆகுவதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள் என்று அல்லாஹ்வுக்காக இந்த இரண்டாவது திசையில நமக்கு சொல்லி காட்டுகிறார். எனவே அல்லாஹ்வுடைய தூதர் மீது அதிகமான செலவாக்குகள் எல்லா நேரங்களிலும் நாம் செய்து அல்லாஹ் சொல்லி காட்டிய இந்த நற்காரியங்களையும் குர்ஆனை அதிகமாக ஓதி தொல்லியை நிலைநாட்டி அல்லாஹ் நமக்கு கொடுத்த வசதி வாய்ப்புகளிலிருந்து மற்றவர்களுக்கு நாம் உதவி செய்து அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த உயர்ந்த சொர்க்கத்தை நாம் பெற்று அல்லாஹ் மூன்று நபர்களில் மூன்றாவது நபரை அல்லாஹ்வுக்காக பெருமிதமாக சொல்லி தருகிறார்களோ அப்படிப்பட்ட மூன்றாவது வகையினரை அல்லாஹ்வுக்காக மனிதரையும் ஒன்று சேர்ந்து அருள் முடிவானாக. கேட்கறதின்படி வாழ்நாள் முழுவதிலும் அமல் செய்வதற்குண்டான தோல்வியை அல்லாஹ் அனைவருக்கும் தந்து முடிவானாக. வாழ்நாள் முழுவதிலும் தொல்வியில் வேறு உள்ளவர்களாக இருந்து தொல்வியை மாற்றம் வாய்ப்போடு சொல்லக்கூடிய பாக்கியம் பெற்றவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் மாற்றம் முடிவானாக. நம்முடைய வாழ்க்கையின் இந்த தருணத்திலும் அல்லாஹ்வை தவிர்த்து வேறு வேறு கையேண்டாமல் அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சாலையான பிள்ளை செல்வங்களையும் நம்முடைய சாலையான உடையின் மக்கள் அனைவரையும் அல்லாஹ்வுக்காக பாதுகாத்து அருள் புரிவானாக. நம்முடைய கரங்களை உயர்ந்த கரங்களாக அருள் புரிவானாக. வாழ்நாள் முழுவதிலும் பிறருக்கு உதவி செய்யக்கூடிய தயால மனப்பான்மை உள்ளவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் அருள் புரிவானாக. சும்மா